நடக்குது இங்கே தங்கச்சி தேவையில்லாத போடணும் என் தங்கச்சி உங்க தங்கச்சிய நீங்க சாப்பிடுற சோற ரெண்டு சிந்துனத பிறகு தின்றாலும் பிறகு திணி பயமாலே சோத்த பிறகு திண்ணி பயமாலேங்க ஒரு 800 கொடுக்காம போயிருவியா இங்க பெருமாள்கிட்ட பெருமாள் கிடையாது நீ வள்ளியால சத்துணவு பொறுப்பாளர் ஆங்கிவா அங்க இழுச்சு தங்கச்சினோட பார்க்க மாட்டேன் இழுத்து என் தங்கச்சிக்கு என்ன பிரச்சனை ஏண்டா முருகா என் தங்கச்சிக்கு முடி என்னடா செம்பட்டை விழுந்து போச்சு இங்க பாரு ஆளுக்கு பங்கம் வந்துருச்சு விருந்தாடி வந்தவன் பொண்டாடியா எங்கிட்ட எனக்கு ஒரு வாரிசு பிறந்தா சரி உனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் எங்களை போலவே இருப்பான் கூட்டு கலவனிங்க உங்களை போலவே இருக்கட்டும் இதுக்கு ஒரு மகன் பிறந்துச்சுன்னா தீபாவளி செலவு அவன்கிட்ட வச்சுக்கிருவேன் உங்கள் இவன் கிளியாஞ்சட்டி சீட்டு குளிக்கு போட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க இந்த பழமொழிய சொன்னாலும் மட்டும் என்ன கிடைச்சானா காத்த சேர்த்து அரைஞ்சு மழை என்ன மத்து கேர சுற்றுலாத்துல போட்டிக்கு பரிசு கொடுக்கறதுக்கு கோலத்தை செலக்ஷன் பண்றேன் சரி கோலம் போடல மலையில ஏன் அப்படி இது ஏய் அவ்வளவு தூரம் மைக்கு ஏய் கூப்பிடுறா என்ன நடக்குதுங்கிட்ட பா இந்த கொலைய கட்டி விடுங்கடா ஆடு அங்க தென்னை மரத்துல லாவுது சரி மாப்ள ஆமா அது ரெண்டு என்ன கூந்தல் வந்துச்சு என்னடா நடக்குது சொல்லி வராது ஏய் மச்சான் என் தங்கச்சி ஆள் எப்படி சான்ஸ்னா மாதிரி இருக்கு உன் தங்கச்சி எது எங்கன்னு இருக்குன்னு கண்டி குடிக்கிறதுக்குள்ள எனக்கு 60 வயசு ஆயிருமே ஏன் அப்படியா தெரியுது ஃபர்ஸ்ட் நைட் போகும்போது உன் தங்கச்சியில நான் கவக்கம் படுத்துட்டு போனேன் எதுக்கு கிளச்சு தலையில அசந்து எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா அதுனா என்ன மாப்பிள்ளது இப்ப சொன்னியல்ல அது என்னது இப்ப சொன்னியல்ல கவக்கம் இல்ல இல்ல இருமா ஒரு வார்த்தை சொல்லுங்களே நம்மளே போவோம் நல்லா இருக்கும் ஜாலியா ஓடுறது எதேது எங்க இருக்கு இல்ல முதலிரவு டான்ஸ் நீ தான் முதலிரவு அப்ப என்ன மாப்ள ஜாலியா பத்தி கணிது அப்படியே முதலிரவுனா உன் தங்கச்சி பால் கொண்டு வரும்போது நான் செருப்பா கலத்திக்கிட்டு கட்டிலுக்குள்ள படுத்துக்கிட்டு எனக்கு நானே அடிச்சுக்கிறேன் கட்டுவியாடா கட்டுவியாடா கட்டு அதே முதல்ல இந்த மாதிரி இழப்ப பத்தி அப்ப சிறு மாதிரி செஞ்சு காட்டுறீங்க செய்யலையா ஆமா நம்ம கூட்டத்துல ஒரு கச்சக்கரவாடு உரையிறானே கச்சக்கரவாடு அங்க சுருட்டிட்டு கிடக்க உள்ள 300 சம்பளம் கொடுத்து வீட்டுக்கு போயிட்டாங்கடா மருதவனி இல்ல இல்ல வருது பாரு வருது பாரு ஏய் அண்ணே வாடா வெண்ணே ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஐயா என்ன ரெண்டு கேள்வி கேளுங்க வீட்ல நல்லா இருக்காங்களா நானே நல்லா இருக்கல அப்புறம் வீட்ல எப்படி நல்லா இருக்குவாங்க அந்த 300 தாடா உங்க அப்பா நல்லா இருக்கு அந்த மைக்கு வாங்க உங்க அப்பா நல்லா இருக்காங்களா நான் கேட்ட அங்கே சொல்றா இவனும் குளிர் காய்கிறாய்யா எடுத்து பக்கத்துல
எடுத்து வையா பக்கத்துல. நீங்க யாரு முதல்ல? குளிர்காயிரதுக்கு ஏதாவது இருக்கு. யார் யானியே? நீங்க யாரு? நானா? நான் தான். யார் நீ கேட்டேன்? அதே நான் தான். நான் தானா? யாருடா? யார் நீ கேட்டா பதில் சொல்லணுமா இல்லையா? ஆமா. இது என்ன ஊரு? இது அவங்கடத்தான் கேட்கணும். கமதகுடி சொல்றோம் இல்லையா? ஏன் சொல்றோம்? யான் சொல்றேன். கேட்டதுனால சொல்றோம். தனுமே நீங்க யாரு? அப்பாவுக்கு என்ன செய்ய போற நீ? அது இருந்து எதுக்கு புதிபரத்து உத்தரத்துக்காகமா சொல்லியா? உலகத்திலே பெரிய கடவுள், உலகத்துக்கு முதல் மூர்த்தி, முதல் கைலை நாதன். எங்க அப்பா, எங்க அப்பாவுக்கு என்ன சிறப்பு தெரியுமா? எங்க அப்பாவுக்கு பெரிய பெரிய கவிங்க எல்லாம் கவி பாடி வச்சிருக்காங்க தெரியுமா? உனக்கு தெரியுமா? சிறப்புண்டா? சிறப்பு அவன்கிட்ட போய் நீ கவினா? இப்ப நான் ஒரு கவியை சொல்றேன், எங்க அப்பனுக்குள்ள கவிய நான் பெருமையை சொல்றேன். நீ சேர்க்கணும் சேப்பியா? அப்படியா? சரியா அண்ணன்ஜி உன்னி போற ஏன்னா மூணு வருஷம் ஏன்னா பள்ளிக்கூடத்துல வாத்தியார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நானு. நீங்க தானே அவன்ட்டு கோச்சிங் கொடுத்தீங்க? இன்னும் பொழக்கலையா அப்பண்ணா? நல்லா இருப்பேன் முருகா. இவனை பைய கூட்டி போய் முதல்ல விட்டு ஏன் துண்டாது இந்த துண்டை? முருகா அவனை கொண்டிருப்பா இந்த துண்டை. சரி மாப்பிள்ள ஏனாச்சு ஓடா வெண்ணு. உன் தங்கச்ச அதுலதான் வெண்ணெயின்டா
அதுல பல அர்த்தம் சொல்லுவீங்க. பதமுன பொருள். அப்ப என்னை பதமானவர்னு கூப்பிடுறாடா. பதமுன உங்க மாதிரி ஒரு பதம். அண்ணே நம்ம தங்கச்சிய நோக்கி வந்திருக்காங்க. இருடா போயிட்டு போறாரு. அதுக்கெல்லாம் தடைய பண்ணாரு. உன் தங்கச்சி எப்படி? ஆள் சூப்பர். விட்டாச்சுனா விட்டாச்சுனா நீயே நானே பார்த்தேன். சீக்கிரம் நேரம் அதிகம் நேரம் ஆகணும். உனக்கு எப்படி தெரியும்? இது ஏன் தங்கச்சி உன்ன எனக்கு தெரியாதா? சின்னதுல வளர்த்துருக்கிய. ரொம்ப பாசமானவங்க. படகுல எடுத்ததும் நான் ஆக்கிடுறேன். ஆக்கிறீங்களா? அது வேற நடத்துல. ஆமா மருந்து கதையை சொல்லுங்க.